மீனாட்சியில் 536 கோடி ரூபாய் மதிப்பிலான மழைநீர் வடிகால் திட்டம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு திட்டம் ஆகியவற்றில் முறைகேடு செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் 10 சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கட்டுமான பொருட்களை அதிக விலைக்கு நிர்ணயம் செய்தது, நண்பர் மூலம் முறைகேடாக டெண்டர் ஒதுக்கியது என பல்வேறு முறைகேடுகள் அம்பலமாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் கடந்த 2018, 2019 மற்றும் 2020 ஆகிய 3 ஆண்டுகளில் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் 6 புகார்களை அளித்திருந்தார். அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவரும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ்பி வேலுமணி மற்றும் அப்போதைய சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டியிருந்தார். முதற்கட்ட விசாரணைக்காக கடந்த 2019 மார்ச் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புகாரில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் விதிகளை மீறி டெண்டர் ஒதுக்கியதாகவும் ஒப்பந்ததாரர்களை தேர்ந்தெடுத்ததில் சென்னை மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 2018 மழைநீர் வடிகால் மற்றும் சாலைகளை மேம்படுத்தும் திட்டம் ஆகியவற்றில் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் குற்றம் நடந்ததற்கான முகாந்திரம் இருப்பது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி செயற்பொறியாளர் முருகன், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் சின்னச்சாமி, செயற்பொறியாளர்கள் சரவணமூர்த்தி, பெரியசாமி, சின்னதுரை, நச்சன், மண்டல அதிகாரியும் முன்னாள் செயற்பொறியாளருமான சுகுமார், கண்காணிப்பு பொறியாளர் விஜயகுமார், தலைமை பொறியாளர் நந்தகுமார், ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் புகழேந்தி மற்றும் இதர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஊழல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையின் மூலம் பல்வேறு தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி 2006 இருந்து தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் நகர்ப்புற நிர்வாகம் ஊரக வளர்ச்சி அமைச்சராக இருந்துள்ளார். 2014 முதல் 2021 வரை அமைச்சராக இருந்தபோது ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2018-19 காலகட்டத்தில் சென்னை மெகா சிட்டி டெவலப்மெண்ட் திட்டத்தில் மழைநீர் வடிகால் திட்டம் 73 பேக்கேஜுகளாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த மழைநீர் வடிகால் திட்டத்திற்காக 290 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கியது. இதேபோன்று சாலைகள் சீரமைத்தல், சரிபார்த்தல், நடைபாதை அமைத்தல் என 14 விதமான பேக்கேஜுகள் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் 2018-19 காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு 246 கோடியே 39 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் இது தொடர்பான டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஒப்பந்ததாரர்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் டெண்டர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்தனர். விண்ணப்பித்த பிறகு அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியாக ஒப்பந்தங்களை மதிப்பீடு செய்து ஆய்வுக்கு உட்படுத்துவர். பொருளாதார ரீதியாகவும் ஒப்பந்தங்கள் பிரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு குறைந்த விலைக்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டவர்களுடன் டெண்டர்கள் குறித்து பேசப்படும். அதில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் விலைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும். அதன் பிறகு அதிகாரிகள் அடங்கிய தொழில்நுட்ப குழுவிடம் அனுப்பப்பட்டு தகுதியான ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் ஒதுக்கப்படும். அதன் பிறகே டெண்டர் வேலைகள் பணம் ஒதுக்கப்பட்டு நடைபெறும். இந்த டெண்டர்கள் ஒதுக்கீடு செய்வதில் தொழில்நுட்ப குழுவில் இடம்பெற்ற அதிகாரிகள் டெண்டர் விதிகளை மீறி செயல்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணியின் அழுத்தத்தின் காரணமாக அதிகாரிகள் செயல்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கேசிபி என்ஜினியரிங் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் சந்திரசேகர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் நெருங்கிய நண்பர். எந்தெந்த நிறுவனத்திற்கு டெண்டர்கள் ஒதுக்கப்பட வேண்டுமென விதிகளை மீறி சந்திரசேகர் முடிவு செய்தது தெரிய வந்துள்ளது.
அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணியின் பதவியை தவறாக பயன்படுத்தி அவரது நண்பரான சந்திரசேகர் அமைச்சரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருந்து தனக்கு சாதகமான ஒப்பந்ததாரர்களுக்கு சட்டவிரோதமாக டெண்டர் ஒதுக்கீட்டை செய்தது தெரியவந்துள்ளது. அந்த காலகட்டத்தில் சந்திரசேகர் கோவை அதிமுகவில் இளைஞரணி செயலாளராக இருந்துள்ளார். அமைச்சரின் அதிகாரத்தினால் சந்திரசேகர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு விதிகளை மீறி டெண்டர்கள் ஒதுக்கியதும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர் விசாரணையில் மழைநீர் வடிகால் திட்டத்தில் 51 டெண்டர்களிலும் சாலைகள் சீரமைக்கும் திட்டத்தில் 2 டெண்டர்களிலும் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக எம்சான் மணல் வகைகளான M15, M20 மற்றும் M30 ஆகிய எம்சான் மணல் வகைகளை அதிக விலைக்கு நிர்ணயம் செய்ததும் தெரியவந்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் முருகன் மற்றும் சின்னசாமி ஒப்பந்ததாரர்களுடன் சேர்ந்து எம்சான் மணலை ஆற்று மணலை விட அதிக விலைக்கு நிர்ணயித்ததும் தெரியவந்துள்ளது. இந்த எம்சான் மணல் மூலமாக கான்கிரீட் சாலை வேலைகள் மற்றும் மழைநீர் வடிகால் திட்டங்கள் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்பட்டன. டெண்டர் ஆவணங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒப்பந்ததாரர்கள் ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டை அங்கீகரிக்கப்பட்ட ரெடிமிக்ஸ் கான்கிரீட் சப்ளையர்கள் மூலமாக வாங்கியுள்ளனர். ஆனால் அதில் எம்சான் விலை அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டது. இதன் மூலம் 26,61,00,000 ரூபாய் அளவில் அரசு நிதி முறைகேடு செய்திருப்பது தெரியவந்துள்ளது. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களுடன் இணைந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒப்பந்தங்களை ஒதுக்கீடு செய்வதிலும் குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கே ஒதுக்கீடு செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. உதாரணத்திற்கு மழைநீர் வடிகால் திட்டம் மற்றும் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 டெண்டர்களை பெற தாமஸ் ஐயாதுரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் மற்றும் RTI ஃபவுண்டேஷன் ஆகிய 2 நிறுவனங்கள் டெண்டரில் போட்டியிட்டது. ஆனால் தாமஸ் ஐயாதுரை என்ற நபரே இந்த 2 நிறுவனங்களையும் நடத்தி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதேபோன்று 8 டெண்டர்கள் குருமூர்த்தி என்ஜினியரிங் என்டர்பிரைசஸ், GG இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஸ்ரீ தியாகராஜா என்டர்பிரைசஸ் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த 3 நிறுவனங்களும் ஒரே IP முகவரி மூலமாகவே ஆன்லைனில் விண்ணப்பித்து முறைகேடு செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது. மழைநீர் வடிகால் திட்டத்தில் 73 டெண்டர் பேக்கேஜுகளில் 42 டெண்டர் பேக்கேஜுகளில் டெண்டர் போட்ட நிறுவனங்கள் ஒருவருக்கொருவர் சேர்ந்து கொண்டு முன்கூட்டியே நிர்ணயித்து போலியான டெண்டர்களை விண்ணப்பித்து ஒதுக்கீடு செய்து கொண்டதும் தெரியவந்துள்ளது. மேலும் 51 மழைநீர் வடிகால் டெண்டர்கள் மற்றும் 2 சாலைகள் மேம்படுத்துவது தொடர்பான டெண்டர்களில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி முதல் 10 சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் முறைகேடு செய்து டெண்டர்களை ஒதுக்கியதையும் விசாரணையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த டெண்டர்களை ஒதுக்கும் குழுவில் இருந்த சரவணமூர்த்தி, பெரியசாமி, சின்னதுரை, நாத்சன், சுகுமார், விஜயகுமார், நந்தகுமார், புகழேந்தி மற்றும் கோவிந்தராவ் ஆகிய சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் 71 மழைநீர் வடிகால் பேக்கேஜ் டெண்டர் மற்றும் 14 சாலை மேம்பாட்டு பேக்கேஜ் டெண்டர்களை முறையாக மதிப்பீடு செய்யாமல் ஒதுக்கீடு செய்ததும் தெரியவந்துள்ளது. இந்த ஒப்பந்தங்களில் வேலைகளுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் விலை அதிகப்படியான விலையில் நிர்ணயிக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் போடப்பட்ட நிறுவனங்களில் சிலர் குறைந்த விலைக்கு நிர்ணயம் செய்திருந்தாலும் எம்சாண்டுக்கு அதிக அளவில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இதுபோல் பல விதிகளை டெண்டர் ஒதுக்கீடு செய்வதில் மீறியதும் தெரியவந்துள்ளது. முறைகேட்டில் ஈடுபட்டு அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாது தங்களுக்கு சாதகமான ஒப்பந்ததாரர்களுக்கு லாபம் சம்பாதித்து கொடுக்கும் நோக்கில் செயல்பட்டதும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெண்டர்களில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் விலை தொடர்பாக சென்னை மாநகராட்சி முதன்மை தலைமை பொறியாளர் சுற்றறிக்கை இருந்தும் விதிகளை மீறி சென்னை மாநகராட்சி மண்டலம் 10 சிமெண்ட் ரோடுகள் மற்றும் நடைபாதைகள் போடப்பட்டது தெரியவந்துள்ளது. சுற்றறிக்கையில் குறிப்பிட்டது போன்று பொருட்களை பயன்படுத்தாமல் பொருட்கள் அதிக விலைக்கு போடப்பட்டு அந்த டெண்டர் பாபுஜி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அப்போதைய அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடன் சேர்ந்து
மழைநீர் வடிகால் திட்டம் மற்றும் சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் டெண்டர் ஒதுக்குவதிலும் அதில் பொருட்களின் விலை நிர்ணயிப்பதிலும் முறைகேடு செய்து ஒப்பந்த விதிகளை மீறி சுமார் 26 கோடியே 61 ரூபாய் அளவில் அரசுக்கு இழப்பீடு ஏற்படும் வகையில் ஊழல் செய்திருப்பது தெரியவந்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் ஊழல் செய்திருப்பது தெரியவந்ததை அடுத்து எஸ்பி வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் 10 பேர் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.